சார்லி, உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இனிமே எல்லா கிறிஸ்மஸ்க்கும் நீ இதே ட்ரெஸ் போடு, சரியா? அதான் ஃபாதர், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு. நல்ல முடிவு தான். அவ உனக்கு ஏத்த பண்ணு. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஃபாதர். சார்லி, வெளில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. நான் வெளில இருக்கேன் ஃபாதர். நல்லா பாருங்க. பாத்தீங்களா? ஒண்ணு இல்லையா? மூர்த்தி பாவி பையன், என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து அவளை கட்டையில ஏத்திட்டான். அவன் பொண்ணை திட்டாம பொறுமையா இருந்திருக்கலாம்ல. நாங்க எதுவுமே பண்ணலன்னு அவன் கூட பேசக்கூடாதுன்னு தான் சொன்னோம். அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான, தொங்கிட்டான. கூட்டு போ வாங்க. சின்ன பொண்ணு மூர்த்தி, அவன் அவன் இப்படி பண்ணிருப்பான்னு அவளை உள்ள போய் பாக்குற சக்தி கூட எங்களுக்கு இல்ல. மூர்த்தி செத்துலாம் போல இருக்கு. மூர்த்தி, ஒரு பரதேசி நம்ம வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டப்பவே அவன் கையகால உடைச்சிருக்கணும். அவனுக்கு நடக்கிறத பார்த்து வேற எவனோ நம்ம ஜாதிகார பொண்ணுக்கு பக்கமே வரக்கூடாது. முதல்ல அதை செய்யணும் மூர்த்தி. அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு.
வாழ வேண்டிய பொண்ணு அவன் வாழ்க்கை அழிச்சிட்டான். இனி அவன் வாழக்கூடாது, அவன் சாகணும், அவன் சாகணும், அவன் சாகணும். அவனால நம்ம ஜாதிக்கு பெரிய அவமானம். அவனை என் கையாலே இருங்க அண்ணா. அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? டேய் வண்டி எடுங்கடா. சந்தேகம், இதுக்கு அவனையும் முதல்ல போட்டுக்கலாம். டேய், ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆகணும்னா அந்த கூட்டத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். அப்படியே பிரச்சனை எதுவும் வரலன்னா நாம தான் உண்டாக்கணும். அவனை முதல்ல போட்டிருந்தா அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கும். இப்போ இது ஜாதி பிரச்சனை. நீங்க போட்ட கணக்கெல்லாம் கரெக்ட் தானே? ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா தேவலாம அந்த பொண்ணு செத்துருப்பாளே. ஆமா, தேவலாம செத்துருப்பா. கிறிஸ்மஸ் எதுவுமே ஏன்பா சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல பாப்பா, நீ ஆடு. நினைக்கிறேன் நெஞ்சில குத்தவே தெரியாதடா. சாவுடா. அண்ணா வேணாண்ண, விட்டுருண. புரிஞ்சுக்கோடா, சீட்டு முக்கியம். அதுவும் என் கட்சியில சீட்டு கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? என்ன மாதிரி நல்ல தலைவர்கள் வரணும்னா உன்னை மாதிரி சில உயிர் தியாகங்கள் நடந்துதான் ஆகணும். வேணா என்னை விட்டுருண. போயிடு, அந்த பொருள் தூக்கி போடுற. உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், நீயே 5 நிமிஷத்துல சாக போற, நீ என்னடா என்ன பண்ண முடியும்? டேய், இவனை உள்ள தூக்கி போட்டு எறிங்கடா. Thank you.
திரும்ப திரும்ப வருவேன்.